வெங்கடேசன் அவர்கள். மீண்டும் குரான் இறை வேதமா என்ற அந்த தர்க்கத்திற்காக, அந்த விவாதத்திற்காக நீங்கள் வந்தீர்கள். குரான் இறை வேதம் இல்லை என்பதை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டி இந்த விவாதத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள். குரான் இறை வேதமா இல்லையா என்ற அந்த வேதத்திற்கான அடிப்படையை கொண்டு முறையாக அதில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக அழகானதாக இருந்திருக்கும். ஆனால் குரானுக்கு பதிலாக ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு, அந்த ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு இது இறை வேதம் இல்லை, மனிதர்களிடமிருந்து வந்தது என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஹதீஸ்கள் மனிதர்களால் எழுதப்பட்டதுதான். இதற்கு எந்த மாற்று கருத்தும் எந்த முஸ்லீமும் கூற மாட்டார்கள். ஆனால் குரான் நிச்சயமாக இறை வேதம் என்று கூறுவார்கள். நீங்கள் குரானை விட்டுவிட்டு மனிதர்கள் கைகளால் எழுதப்பட்டதுதான், லட்சக்கணக்கான தொகுப்பாளர்கள், பல லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தொகுத்ததுதான், இதில் பலவற்றை நம்ப முடியும், பலவற்றை நம்ப முடியாது, சிலவற்றை அல்ல, ஒட்டுமொத்தத்தையுமே நம்ப முடியாத மன்னமொழி என்ற சந்தேகமும் இருக்கின்றது பல பேரிடத்தில். இவ்வளவு தெளிவாக மனிதர்களால் இது எழுதப்பட்டது என்பதை அறிவித்த பிறகும் கூட குரானுக்கு பதிலாக இதை வைத்துக் கொண்டு இது எப்படி இருக்கிறது பாருங்கள், இதில் தவறு இருக்கிறது, இது தவறு இருக்கிறது, முரண்பாடு இருக்கின்றது. இறைவன் கூறுகின்றான், மனிதர்கள் அல்லாத பிறரிடமிருந்து இது எழுதப்பட்டிருக்குமானால் ஏகப்பட்ட முரண்பாடுகள், அந்த ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸ் மனிதர்களால் எழுதப்பட்டது என்பதை முஸ்லீம்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். அதை மறுப்பவர்கள் இல்லை. நீங்கள் என்ன பேச வந்திருக்கீர்கள் என்பது தெரியவில்லை. எதற்காக ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு மும்முரமாக நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள் என்பதும் விளங்கவில்லை. குரானிலிருந்து இதுவரையில் எந்த ஒரு விஷயத்தையாவது எடுத்து முரண்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான முறையான பதில் ஒன்று இரண்டு கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு எதிரான ஒரு தர்க்கம் உங்களிடம் இல்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதில், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, தா சீம் மீம், ஹா மீம், இன்னும் ஹா மீம் என்ற அந்த வார்த்தைக்கு உரிய இன்னும் பல விஷயங்களையும் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இனி நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பால்குடி தாய்மார்கள், பால்குடி புதல்வீர்கள், சகோதரிகள் எப்படி இவர்கள் சகோதரிகளாக விட முடியும் என்று கேட்டிருக்கின்றீர்கள். அவர் சகோதரிகள் தான் என்பதற்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அறிவில்லை, அறிவை பெறுங்கள், பணிவுடன் இருங்கள், சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய ஞானங்கள் பெருகும் பொழுது இது சத்தியம் என்று பிறகு உங்களுக்கு புரியும். அதுவரையில் அவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் மறுபேச்சு பேச வேண்டாம். அப்படியானால் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் சொல்லிவிட்டு இந்த கேள்வியையும் கேட்க வேண்டும், தாயை ஏன் கல்யாணம் செய்யக்கூடாது என்றும் கேட்டிருக்கின்றேன். அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னும் உங்களுடைய கேள்விகள், சுமையை சுமக்க மாட்டான் என்று கூறுகின்றீர்கள் ஒருவன், மற்றும் சுமையை சுமக்க மாட்டான் என்று ஒரு பக்கம் இருக்கின்றது, சுமையை சுமப்பாக என்று இன்னொரு பக்கம் இருக்கின்றது, இது முரண்பாடு இல்லை என்று கேட்டிருக்கின்றீர்கள். அதற்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கும் உங்களிடம் மறுப்பு வேண்டும். அவ்விதமாக மறுப்பு இல்லை என்றால் வீண் தர்க்கத்திற்காக கேட்டதற்காக நீங்கள் தலை குனிகின்றீர்கள் என்று. இப்பொழுது ஹதீஸ்களை எடுத்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். யாருக்கு வேண்டும்? தர்க்கமே தேவையில்லை. நூற்றுக்கு நூறு ஒத்துக்கொள்கின்றோம். இது மனிதர்களால் தொகுக்கப்பட்டது, இதை ஒன்று வாக்கு இல்லை. பெருத்த சந்தேகம் இருக்கின்றது இதில். ஒன்றிரண்டு சரியாக இருக்குமோ என்று கூறக்கூடியவற்றிலும் பெருத்த சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தோடு தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் கூற வந்ததோ இறை வேதம், குரான். முடிந்தால் குரானிலிருந்து கேள்விகளை கேளுங்கள். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது அது சரிதான் என்று இருக்கும் பொழுது உங்கள் பைபிளில் இது சேர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மறவாமல் நீங்களும் இறை பாதையில் இருக்க முடியும். உங்களுக்கு குரானிலிருந்து கேள்வி வரும்பொழுது அந்த பகுதி பைபிளில் இல்லை என்பது பொருள். அதற்கு விளக்கம் அளித்த பிறகு நீங்கள் உங்களுடைய பதிலை கூற முடியாமல், தர்க்கத்திற்கு இடம் கொடுக்க முடியாமல் நீங்கள் திணறும் பொழுது, தர்க்கத்திற்கு வழி இல்லாமல் நீங்கள் ஆகும் பொழுது இது பைபிளில் அமைந்திருக்க வேண்டிய சத்தியம் என்பதையும், தொகுக்கப்பட்ட போது விடுபட்டிருக்கிறது என்பதையும் அறிந்து இனி வரக்கூடிய புத்தகங்கள் இதை சேர்க்க வேண்டும் என்பதையும் அறிந்து படியுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது? ஹதீஸ்களின் பக்கம் போகாதீர்கள். உங்களுடைய விவாதத்தில் நீங்கள் கூறியிருப்பது குரான் இறைவேதமா என்பதுதான். ஹதீஸ் இறைவேதமா, இது தர்க்கம் தேவையில்லை, ஒத்துக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டது. உலக அளவில் இது மனிதர்கள் தொகுத்தது, குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை இதை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு புதிய அகம்பாவத்தில் ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கான நற்செய்தியாகவும், அழகான வாதத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காகவும்
யார் குரானை அறிந்திருக்கின்றார்களோ அவர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவும், குரான் வழியில் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் குரான் விளங்கும் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த பதில் உங்களுக்கு தரப்படுகின்றது.